ஏகாதசிகளின் பெயர்கள். ஒரு வருஷத்துக்கு 365 நாள் அல்லவா? இதனால் 24 பட்சத்துக்கு மேல் சில நாட்கள் வருஷத்தில் எஞ்சி நிற்கும். இது காரணமாக சில வருஷங்களில் 25 ஏகாதசிகள் வந்துவிடும். பத்ம புராணத்தில் உத்தரகாண்டத்தில் இந்த 25க்கும் தனித்தனி பெயர் சொல்லி அதை அனுஷ்டிக்க வேண்டிய முறை, அதனால் பயனடைந்தவர்களின் கதை ஆகியவற்றை விவரமாக சொல்லியிருக்கிறது. தனுர்மாச மார்கழி மாத கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி அன்று ஆரம்பித்திருக்கிறது. இதற்கு உற்பத்தி ஏகாதசி என்று பெயர். அடுத்ததுதான் அந்த மாச சுக்லபக்ஷத்தில் வரும் பிரசித்தமான வைகுண்ட ஏகாதசி, மோக் ஏகாதசி என்று இதற்கு பத்ம புராணத்தில் பெயர் கொடுத்திருக்கிறது. அமிர்தம் கடைந்தெடுத்தது அன்றுதான். கிருஷ்ண பரமாத்மா கீதோபதேசம் என்று உபநிஷத்துக்களை கடைந்தெடுத்து ஞானாமிரதமாக கொடுத்ததும் அன்றுதான் என்பதாலேயே அன்றைக்கு கீதா ஜெயந்தி என்று கொண்டாடுகிறார்கள். மூன்றாவது ஏகாதசி தை கிருஷ்ணபக்ஷத்தில் வரும் சபலா. நாலாவது அமாச சுக்லபக்ஷத்தில் வருகிற புத்ரதா. ஐந்தாவது மாசி கிருஷ்ணபக்ஷத்தில் வரும் ஷத்திலா. ஆறாவது அம்மாசம் சுக்லபக்ஷத்தில் வரும் ஜயா. இப்படியே வரிசையாக பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி மாசங்களில் விஜயா, ஆமலக்கி, பாபமோச்சனிகா, காமதா, வரூதினி, மோகினி, அப்பரா, நிர்ஜலா என்று 8 ஏகாதசிகள் வருகின்றன. பீமன் வருஷத்தில் ஒரே ஒரு தரம் சுத்தோபவாசம் இருந்தது நிர்ஜலா என்ற இந்த ஆனி மாச சுக்லபக்ஷ ஏகாதசி அன்றுதான். இதோடு 14 ஏகாதசிகள் ஆகிவிட்டன. 15வதாக ஆடி கிருஷ்ணபக்ஷத்தில் யோகினி என்பது. அடுத்தது ஆடி சுக்லபக்ஷத்தில் மகாவிஷ்ணு சைனிக்க ஆரம்பிக்கிற சாதுர்மாசி ஆரம்பத்தில் வருகிற ஏகாதசி, அதற்கு சாயினி என்று பெயர். அப்புறம் அவனி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி மாசங்களில் வரும் சாமிகா, புத்ரதா. முன்னையே தையில் ஒரு புத்ரதா வந்துவிட்டது, இங்கே மறுபடியும் அதே பெயர்தான் போட்டிருக்கிறது. அஜா, பத்மநாபா, இந்திரா, பாபாங்குச்சா என்ற 6 ஏகாதசிகளின் போதும், கார்த்திகையில் கிருஷ்ணபக்ஷத்திலே வரும் ரமா என்ற ஏகாதசியின் போதும் பகவான் நித்திரை பண்ணி கொண்டே இருக்கிறார். 24வதாக வருகிற கார்த்திகை சுக்லபக்ஷ ஏகாதசி என்று அவர் விழித்து கொள்கிறார். அதனால் அதற்கு பிரபோதினி என்றே பெயர். மறுநாளோடு சாதுர்மாசியம் பூர்த்தி. அதிகப்படியாக வரும் 25வது வரும் ஏகாதசிக்கு கமலா என்று பெயர். இப்படி நம் மதத்தில் சிறப்பித்து சொல்லியிருக்கும் ஏகாதசியில் எல்லாரும் விரதானுஷ்டானம் பண்ண வேண்டும். சாப்பிடாமல் இருப்பது வெறும் அநாச்சகமாக இல்லாமல் பகவானோடு சேர்ந்து வாழும் உபவாசமாக ஆக வேண்டும். இதற்கு ஏகாதசி அன்று நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பகவன் நாமத்தை ஜபமாகவோ பஜனையாகவோ உச்சரிக்க வேண்டும். எவ்வளவு அதிக நாழிகை பகவத் தியானம் செய்ய முடியுமோ அவ்வளவு செய்ய வேண்டும். அன்றைக்கு சத்கதா ஸ்ரவணமோ பாராயணமோ ரெண்டுமோ அவசியம் செய்ய வேண்டும். பகவான் அல்லது பாகவதோத்தமர்களின் புண்ணிய சரித்ராமிருத்தம் அன்று காது வழியாக கொஞ்சமாவது உள்ளே இறங்க வேண்டும். இப்படி செய்து நல்ல ஆரோக்கியத்திலிருந்து பக்தி, ஞான, வைராக்கியங்கள் வரையில் எல்லா நன்மைகளையும் அடைய வேண்டும். அதற்கு மறுநாளான துவாதசி அன்றே சாதுர்மாசிய விரத தொடக்கம்.